இன்றைக்கி பதிவு அன்பாக்சிங் ஐபெல் டவர் ஃபேன். இந்த டவர் ஃபேன் என்ன, எப்படி இருக்கும், டேபிள் ஃபேனுக்கும் இந்த டவர் ஃபேனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, இதை வாங்கலாமா வேண்டாமா, இதனுடைய உண்மையான ஜென்யூன் ரிவ்யூ இதை தான் நாம் இந்த பதிவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். நான் வந்து இந்த டவர் ஃபேன் ஆர்டர் பண்ணி வாங்கி ஒரு மாதம் ஆகுது. நான் இந்த ஒரு மாதம் அதனுடைய பயன் பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்கப்புறமா வீடியோ போடலான்றதுனால தான் இப்போ இந்த பதிவை போடுறேன். இதுக்கு முன்னாடி நாம் இந்த ப்ரெஷர் குக்கர், ஸ்டீல் ப்ரெஷர் குக்கர் அன்பாக்சிங் வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து ஒரு நல்ல வரவேற்பு. இப்போ வரைக்கும் அந்த வீடியோ வந்து போய்கிட்டே தான் இருக்குது. நான் அதை சொல்லும் போது அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஆஃபர் இருக்கும் போதே வாங்கிக்கோங்க, அதில் நிறைய பேர் வாங்கியிருக்கிறாங்க. எனக்கு பர்சனலாக அதை கமெண்ட்டும் போட்டிருந்தாங்க, எப்படி வாங்கணும்னு தனிப்பட்ட முறையில் லிங்க்கும் கேட்டிருந்தாங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருந்தோம், அதையும் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஐபெல் டவர் ஃபேன், இந்த பிராண்ட் வந்து ஐபெல். நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, ஆனால் இது வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்துச்சு. இது வந்து ஒரு நல்ல சேஃப் பேக்கேஜ் தான். ஒரு கூட்ஸ் எப்படி நம்ம ஷிஃப்ட் பண்ணிடணுமோ அது மாதிரி நல்ல சேஃப் பேக்கேஜ். அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இதோட ரேட் வந்து 2799, 2799. ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தப்போ இதோட ஒரு 400 கூடுதலாக இருந்துச்சு. கடையில் கம்பேர் பண்ணி பார்த்தா ஒரு 500 கூடுதலாக தான் இருந்தது கடையிலையும். நம்ம எந்த பொருள் வந்து வாங்கினாலுமே அதில் வந்து இந்த புஷ்ஷஸ் இந்த மாதிரி ப்ராடக்டில் புஷ்ஷஸ் நாப்ஸ் இதெல்லாம் இருந்ததுன்னா ஷிப்பிங்கில் சில டைம் அது லூஸ் ஆகி கீழே விழும். இதை வந்து நாம் எப்போவுமே அதை எடுத்து செக் பண்ணிடணும். அது டைட்டாகவே இருந்தாலும் சரியாக இருக்கணும் செக் பண்ணணும். ஒரு புஷ் வந்து கலண்டு இருந்தது இதில், அதை வந்து செக் பண்ணு. என் ஹஸ்பண்டுக்கு வந்து எப்போவுமே இந்த ஹேபிட் உண்டு, ஒரு பொருள் வாங்கினா அதில் இருக்கிற சின்ன சின்ன பார்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்குதா, அது ஃபிக்ஸில் இருந்தால் கூட நாம் ஒரு தடவை செக் பண்ணிடணும். இந்த நாப் கூட கலண்டு தான் இருந்துச்சு, அதில் ஒரு சின்ன விரிசல் மாதிரி கூட இருந்துச்சு. அப்போ கூட நான் கேட்டேன் இதில் சின்ன விரிசல் இருக்குதுன்னு. சின்ன விரிசல் தான், அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. 10 ஒரு நாப், அது பிளாஸ்டிக் நாப், இதுக்கு நம்ம ரீப்ளேஸ்மெண்ட்லாம் போட தேவையில்லை. ஸோ மேஜர் ரீப்ளேஸ்மெண்ட் இஷ்யூஸ் இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக அதில் குறிப்பிட்டிருக்க தேதிக்குள்ளே ரீப்ளேஸ்மெண்ட் போட்டுடணும். இதை போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துடணும். நம்ம வீட்டில் ஏசி ஏர் கூலர் இது எதுவுமே கிடையாது, அதுவும் மதுரையில். அதுவும் நாங்கள் மாடி வீட்டில் இருக்கோம், இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு மேலே வந்து குடி வந்திருக்கிறது. அப்புறம் இந்த வீடு ரொம்ப அனல் வேறு, அதனால் சொல்ல முடியாத அந்த ஹீட் நமக்கு சாதாரணமாகவே அந்த அனல் ஒத்துக்காது. இதுலேயும் வந்துட்டு ஒரு ஃபினான்ஷியலாக பார்க்கும்போது எது நமக்கு ஈஸியாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குதோ அதை தான் நம்ம தேடுவோம் முதல்ல. ஸோ அப்படி நான் பார்க்கும்போது இந்த டவர் ஃபேன் பற்றி பார்த்துட்டு வாங்கி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக பர்ச்சேஸ் பண்ணது தான் இந்த டவர் ஃபேனு. ஸோ இந்த ஃபேனை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் காமிக்கிறேன். பாருங்கள், 2-pin ப்ளக் தான். இது வந்து நம்ம சாக்கெட்டில் சொருவிக்கலாம், சாதாரணமாக நீங்கள் எந்த இடத்துலையும் வச்சு பயன்படுத்தலாம். நல்ல சத்தம் வரும் இதை ஆன் பண்ணும் போதே. உங்களுக்கு இப்போ அந்த சத்தம் கேட்கறதுக்காகவே நான் அந்த வால்யூம் வந்து விட்டுருக்குறேன். டேபிள் ஃபேனை கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபேனில் நமக்கு காற்று நல்லாவே கிடைக்கிது. ஸோ இந்த அளவுக்கு சத்தம் வரும், நல்ல காற்று வருது. டேபிள் ஃபேனில் நமக்கு இவ்வளோ தூரம் காற்று வராது, நல்ல காற்று வருது. ஆனால் இதை வந்து நீங்கள் ஒரு க்ளோஸ்டு ரூம்குள்ளே வச்சு பயன்படுத்தக்கூடாது. ஒரு ஜன்னல் இருக்கிற இடத்துல, வெளி காற்று வர இடத்துல வச்சுக்கணும். ஒரு ரூம் இருக்குதுன்னா அந்த இடத்துல ஒரு ஜன்னல் இருக்கணும். இதை வைக்கிறதுக்கு சைட்லேயோ நேராகவோ ஒரு ஜன்னல் இருந்ததுன்னா அதுலேருந்து வர வெளி காற்றை எடுத்து கம்ப்ரெஸ் பண்ணி நமக்கு அந்த ஹை ஸ்பீடில் காற்று வரும்போது நல்ல சில்லுனே காற்று வருது. ஸோ நம்ம ஒரு க்ளோஸ்டு ரூம்குள்ளே வச்சோம்னா அதுக்குள்ளே என்ன ரூம் டெம்பரேச்சரோ அந்த டெம்பரேச்சரில் தான் வரும். இப்போ பாருங்கள், அந்த ரெண்டாவது நாபு, ஃபஸ்ட்டு நாபு வந்து ஸ்பீடு, ரெண்டாவது நாபு வந்து ஸ்விங்கு. இந்த மாதிரி பிளேடு நீங்கள் சுற்றுறதை பார்க்கலாம் பாருங்கள். இந்த பிளேடு வந்து விரியுது, இப்போ அடுத்து வந்து அந்த பிளேடு வந்து சுருங்கும். அதாவது நம்ம எப்படி டேபிள் ஃபேனில் வந்து டாகிள் வைப்போம், இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி சுத்தும் இல்லையா, ஒரு 180 degree, அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து ஏசியில் இருக்கிற பிளேட் மாதிரியே அந்த ஃபேன் பிளேட் மாதிரி இதுலேயுமே அந்த ஸ்விங் இருக்குது. வேணும்னா நம்ம வச்சுக்கலாம். ஒரு ரூம் ஃபுல்லாக நமக்கு காற்று வரும், ஒரு 3-4 படுக்கிறோன்னா தாராளமாக காற்று வரும். தலைக்கு நேராக வச்சு படுக்காதீங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த சுவாசம் அந்த ஹை ஸ்பீடு வந்து மூச்சு வந்து அடைக்கிற மாதிரி கூட இருக்கும். காலுக்கு நேராக வச்சுக்கோங்க. அதிகமாக வேர்க்கிறவங்களுக்கு இல்லை நம்மளால் வந்துட்டு ஒரு கூலர் ஏசி வாங்க முடியாமல் வசதி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பொருட்கள் வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக தோணும். குறைவான விலையில் நாம் வாங்கிக்கிறோம், ஒரு நிம்மதியான தூக்கமும் இருக்கும் நைட்டில் வச்சு படுக்கும் போது. இல்லை ஒரு சீலிங் ஃபேனை கூட ஆன் பண்ணிக்கிட்டோன்னு சொன்னால் இன்னுமே வந்து ஒரு சிறந்த உறக்கம் கண்டிப்பாக இருக்குது. அதை நான் யூஸ் பண்ணதுனால சொல்கிறேன். எனக்கெல்லாம் வந்து ஓவராக சஃபகேட் ஆகும் அந்த வெயிலுக்கெல்லாம், அதனாலேயே தான் நான் வந்து இது வாங்கினது பர்சனல் யூஸ்க்காக. ஸோ இது வந்து நல்ல யூஸாக இருக்கிறதுனால தான் நான் உங்கள் கூட வந்து இதை ஷேர் பண்ணிக்கிறேன். இதோட ஜென்யூன் ரிவ்யூவை வந்து நான் போடுறது. பாருங்கள், நாங்கள் வந்து ஜன்னல் ஓரத்தில் வைப்போம், நைட் வந்து ஜன்னலை ஓப்பன் பண்ணி விட்டுருவேன். ஸோ இது இந்த ஃபேனை அப்படியே வச்சோன்னா நம்மளது எல்லாம் பிளெயின் சர்ஃபேஸ், டைல்ஸு மார்பிள்ஸ் இப்படி தான் போடுறாங்க. பிளெயின் சர்ஃபேஸில் ஹை ஸ்பீடு லைட் வெயிட்டு இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். பாருங்கள், நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டிக்கர் காமிச்சிருக்கேன், கண்ணு அது எப்படி வைப்ரேட் ஆகுது, அந்த மாதிரி இந்த ஃபேனு வந்து வைப்ரேட் ஆகும். ஸோ நீங்கள் கீழே பார்க்கலாம், அந்த டார்க் ஷேடுக்கும் லைட் ஷேடுக்கும் நடுவில் நான் வச்சுருக்கிறேன் அந்த ஃபேனு. ஆனால் இது ஆனில் இருக்குது இப்போ ஃபேனு, இது வந்து நகர ஆரம்பிக்கும்.
அது ஏதாவது ஒரு டைரெக்ஷனுக்கு, எந்த டைரெக்ஷனில் அதோடைய ஃப்ரீக்குவன்சி இழுக்குதோ அந்த டைரெக்ஷனுக்கு வந்து இழுக்கும். நமக்கு தெரியாமல் நாம் பாட்டு வாங்கிட்டு நான் அன்றைக்கி நைட்டே பயன்படுத்துகிறேன்னு ஆன் பண்ணிவிட்டு நாம் பாட்டு தூங்கிடுவோம். ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் அப்படி அது ஆனில் இருந்துக்கிட்டு இருக்குன்னா இதே மாதிரி வைப்ரேட் ஆச்சுன்னா அது பாட்டு ப்ளக்கை இழுத்துட்டு அது ஏதாவது வந்துட்டு டேஞ்சராக இருக்கும். ஸோ இது எதுவுமே பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணும் அதோடைய சேஃப்டி மெஷர்ஸ். அதுக்காக தான் நான் இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்துட்டு நான் சொல்லிடுறேன். இப்போ இப்படி இருக்குதா, அப்போ நம்ம என்ன பண்ணலாம் பாருங்கள், எவ்வளோ தூரம் பின்னாடி நகர்ந்துக்கிட்டே போகுதுன்னு. ஒரு நிமிஷத்துக்குள்ளே இவ்வளோ தூரம் நகருது. இதை வந்து ஒரு அடியில் வந்து மேட் போட்டுடுங்க. ஒரு மேட் போட்டு வச்சிட்டிங்கன்னா அதுவும் அந்த மேட் எப்படி இருக்கணும்னா நகராத மாதிரி. நாம் எப்படி கொஞ்சம் ஸ்டிஃபான மேட்ஸ் போடுவோம் இல்லையா பாத்ரூம் கிட்டெல்லாம், அந்த மாதிரி மேட்டை நீங்கள் இழுத்து போட்டு அது மேலே வச்சுருங்க. தாராளமாக அது வந்து ஒரு நைட் ஃபுல்லாக நம்ம ஆன்ல இருந்தால் கூட அது எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லாமல் இருக்குது. லைட் வெயிட், நான் இப்போ ஆட்டி காமிச்சது கூட அதுக்கு தான். உங்களுக்கு சைடில் பிடிச்சி ஹோல்ட் பண்ணி தூக்குறதுக்கு ஈஸியாகவே இருக்குது அந்த ஹோல்டிங் பொசிஷன். சின்ன பிள்ளைகள் கூட அசால்ட்டாக அப்படியே தூக்கிட்டு போயிடலாம். மொட்டை மாடியிலலாம் வச்சு படுக்கிறதுக்கு ரொம்ப நல்ல வசதியாக இருக்கும். ஒரு மாடி ஃபுல்லாக எல்லாருக்கும் காற்று வரும் அந்த அளவுக்கு, வெளி காற்று கம்ப்ரெஸ் பண்ணி விடும் போது. ஸோ அது நல்ல ஒரு பயனாகவே இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் ஆன்லைனில் நம்ம வாங்கிறதுக்கு முன்னாடி 2-3 வெப்சைட்டில் நீங்கள் ரேட்டை கம்பேர் பண்ணிக்கோங்க, ரிவ்யூவை பாருங்கள். ஃபேக் ரிவ்யூஸும் இருக்கும், அதையும் மீறி நமக்கு ரிவ்யூ பார்க்க தெரியணும். பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாம் வாங்கி அதனுடைய பயனை கரெக்டாக யூஸ் பண்ணணும். இதுலேயே நிறைய ஸ்லிம் வெரைட்டிஸ்லாம் இருக்குது, ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்குது. இதுதான் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தது. பிடிச்சிருந்தால் வாங்குங்க. லிங்க் கூட நான் தரேன் டிஸ்கிரிப்ஷனில். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலையும் லைக் பண்ணுங்கள். நன்றி.